ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபிஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லோருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க. ஸோ என்னென்னு கேட்குறீங்களா? ஸோ பச்சைப்பயிறு கடையல் தாங்க. இது பாசிப்பருப்பு பச்சைப்பயிறு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய புரதச்சத்து, இதில் நார் சத்து இருக்குது, தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த அடைப்பெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வராமல் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து போன்ஸ்க்கெலாம் அவ்வளோ நல்லது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ வந்து இது நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தேவைப்பட்டால் கூகுள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பச்சை பயிரை பார்த்திங்கன்னா நான் உடச்சிருக்கு இல்லையா, அதை தான் நல்லா வந்து வறுத்துக்கிறேன். அதாவது நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துட்டு கருகி விடாமல் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 பச்சை மிளகாய், 3 வந்து பழுத்த தக்காளி, கொஞ்சமாக வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நம்ம ப்ரெஷர் குக்கரில் விசில் விட்டுடலாம். நல்லா ஒரு 5-6 விசில் நல்லா தாராளமாக விட்டுருங்க. விட்டுட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆன பிறகு ஒரு மேஷர் எல்லாம் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடுங்க. நல்லா கடைஞ்சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக திக்னஸ் ஆகிடும். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு அளவுக்கு நான் புளி வந்து கரைச்சி எடுத்துருக்கேன். அதையுமே இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தாளிப்பு கொடுத்துடலாமா? ஒரு கடாய் வந்து ஹீட்டான பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம். ஸோ இது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நல்லா வந்து நல்லா பொரிய விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பொரிய விட்ட பிறகு நல்லா மணமாக இருக்கும். இந்த டைமிங்கில் நம்ம வந்து கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கிற கேப்பில் இதுக்கு நம்ம வந்து ஷை டிஸ்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாயில் பண்ண எக்கை வந்து நம்ம தோலை உரித்து எடுத்துக்கலாம். ஸோ கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எக்கில் லைட்டாக வந்து கத்தியில் சும்மா கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்ட எக்கை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா முட்டை வந்து வெடிக்காமல் இருக்கும், அதாவது பட்டு பட்டுன்னு தெரிக்கும். ஸோ நம்மளுடைய குழம்புமே கொதிச்சிடுச்சு, நல்லா மணமாக இருக்குது. இந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னுமே நமக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு சுட சுட பாசிப்பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. முட்டை வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. சாதம் பரிமாறி இல்லாமல் ஸோ சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது. பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவுமே அவ்வளோ ருசியாக இருந்தது. மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.